கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான குமரகுருவுக்கு எதிராக அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகியே எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி 1,60,00,000 ரூபாயை பெற்று ஏமாற்றியதாக அளித்திருக்கும் புகாரின் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி 1,60,00,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றியதாக தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட தனக்கு சீட் வாங்கி கொடுப்பதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு வாய்ப்பு வழங்காமல் வேறொரு நபருக்கு வாய்ப்பு வழங்கியதாகவும் கூறியிருக்கிறார். பணத்தை திருப்பி கேட்டபோது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததால் பணம் செலவாகிவிட்டதாகவும் சிறிது காலம் கழித்து பணத்தை தருவதாகவும் அந்த புகாரில் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அவரது வீட்டிற்கு சென்றபோது தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கட்சி தலைமை உத்தரவால் இதுவரை புகார் அளிக்காமல் இருந்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமை நேரில் அழைத்து விசாரித்த பிறகும் பணத்தை தராமல் இழுத்தடிப்பதால் புகார் அளித்ததாக கிருஷ்ணன் கூறியிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தனக்கும் ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் அவரது மகன் நமச்சிவாயம் ஆகியோர்தான் பொறுப்பு என்றும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார். 2024 வந்துட்டு அண்ணா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து வேட்பாளர் நீங்கள் தான் ரெடியாருங்கன்னு சொன்னாருங்க. அது ஒரு 2 கோடி ரூபாய் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருங்க. அது 2 கோடி எப்படின்னா நான் 1,60,00,000 ரெடி பண்ணி கொடுத்தேன். மீது வந்து 40,00,000 வந்துட்டு சீட்டு எனக்கு அறிவிச்சோட நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். அதே அப்போ நான் கொடுத்துட்டு நானது அந்த அமௌண்ட்டு தான் நான் 3 தவணையாக நான் கொடுத்துருக்கேன் நானது. அதுக்கு பிறகு வந்துட்டு 2024 வந்துட்டு பிப்ரவரி மாதம் வந்துட்டு 20 அன்னைக்கு மார்ச் 20 அன்னைக்கு வேட்பாளர் அறிவிக்கும் போது என்னுடைய பேர் வந்து வேட்பாளர் ஸ்டீல் இல்லை. அண்ணனை கேட்டேன், ஏன் அப்படி நம்பிக்கை துறை என்ன பண்ணிட்டீங்கன்னு என்ன கேட்டேன். இல்லை உன்னுடைய குடும்பத்துக்கோ உன்னுடைய இதுக்கோ நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை வந்து இன்னும் 1 வாரத்தை பத்தில நான் கொடுத்துட்றேன், அவசரப்படவேன்னு சொல்லிட்டாருங்க. அது 2000 மார்ச் அதாவது ஏப்ரல் 19 அன்றைக்கி தேர்தல் வந்துச்சுங்க. தேர்தல் முடிந்த பிறகு 1 வாரம் கழிச்சு நான் அண்ணனை போய் கேட்டேன், உன்னுடைய பணத்தை தான் வந்துட்டு நான் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கல்ல நான் செலவு பண்ணிட்டேன், அதனால வந்துட்டு இன்னொரு 10 பயில நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாருங்க. இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுருவை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது 20 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் இதுவரை எந்த நிர்வாகியிடமும் 1 பைசா கூட பணம் பெற்றது இல்லை என்று தெரிவித்துள்ளார். கிருஷ்ணன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தன் மீது அளித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100%க்கு 150% தவறானவை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். 150% 200% பொய், எல்லாமே பொய். ஏதோ சரித்திரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எதாவது தெரியல, அது கரெக்டாக தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை வாங்கலாம் 1 கோடி சொல்றீங்க? நான் எதுக்கு வாங்குறேன்? எத்தனை வாங்கினா என் வாழ்க்கை வாங்கிருக்கிறேங்க. நான் தான் கொடுத்து படைக்கேன், நீங்க வந்து நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எதை தெரியாது உங்களுக்கு. இல்ல இல்ல, எங்கேயாவது இதுக்கு எதாவது இருந்தோம் என் வாழ்க்கையில யார்கிட்ட பணம் வாங்கி சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஒரு வாரம் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது மாவட்ட நிர்வாகி ஒருவர் தொடர்ந்து புகார் கூறி வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் சீட் வாங்கி தருவதாக 1,60,00,000 ரூபாயை பெற்று ஏமாற்றியதாக போலீசில் புகார் அளித்துள்ள சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுகவினரிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.